பிசினாரி மருமகள் விருந்து சாப்பாடு. அத்தை வெளியிருந்து உள்ள வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக சோஃபால உட்கார்ந்தாங்க. அப்பா, நான் வெயில போயிட்டு வந்தேன், ரொம்ப தாகமா இருக்கு. மருமகளே, அடியே மருமகளே. ஏமா மருமகளே, நீ இருக்கிறியா இல்லையா அப்படின்னு சத்தம் போட்டாங்க. எவ்வளவு கத்தினாலும் உள்ள இருந்து ஒரு பதிலும் திரும்ப வரல. அட, எங்க போயிருப்பா இந்த பிசுனாரி? இவ்வளவு கூப்பிட்டாலும் ஒரு சத்தமும் இல்ல. நான் அவளை காலையில பிசுனாரி பிசுனாரின்னு திட்டேன். ஒருவேளை அவ அவமானத்துல போய் தற்கொலை ஏதோ செஞ்சுக்கல அப்படின்னு வேகமா ஓடி போய் வீடு மொத்தமா தேடி பார்த்தாங்க. ஆனா வீட்டுல மருமக இல்ல. அப்பாட, அவ வீட்டுல ஒன்னு சாகல அப்படின்னு தண்ணியை குடிச்சிட்டு ஹாலுக்கு வந்தாங்க. அப்போ மருமக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வெளியிருந்து உள்ள வந்தா. நீ எங்க போயிருந்த இவ்வளவு நேரமா? இதோ மாவு அரைச்சிட்டு வர்றதுக்காக பக்கத்து வீட்டு பங்கஜ வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். நம்ம வீட்லயே மிக்சியை வச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு எதுக்கு போன? இப்படி அடிக்கடி பக்கத்து வீட்டை பயன்படுத்திக்கிட்டா கரண்ட் பில்ல நம்ம சிக்கனும் செய்யலாம் அத்த, அப்புறம் நம்ம மிக்சியும் சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு சொன்னா. அது கேட்ட அத்த ஷாக் ஆகி, அடியே இது என்னடி பைத்தியக்கார யோசனையா இருக்கு? இந்த மாதிரி யோசனைகள்லாம் உன்னோட மூளைக்கு எப்படிதான் வருது? நம்ம என்ன இல்லாதப்பட்டவங்களா? நம்ம இந்த அளவுக்கு சிக்கனமா இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அது தேவையில்லாம செலவு பண்ண அவசியமா சொல்லுங்க. உனக்கும் உன்னோட கஞ்சத்தனத்துக்கும் ஒரு கும்பிடுமா? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்தே உன்னோட பிசுநாரி தனத்தினால நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன். வயிறு நிறைய சோறு போட மாட்டேன். டிவி பார்த்தா கரண்ட் பில் வந்துடும், பக்கத்து வீட்டுக்கு போய் பாருங்கன்னு சொல்லுவ. ஃபேனு போட்டா கூட விசிறிய வச்சு விசிறிக்கோங்கன்னு நீ ஆஃப் பண்ணிடுவ. எப்படிதான் உன் கூட வாழுறதோ? நான் எது செஞ்சாலும் நம்ம வீட்டோட நல்லதுக்காக தான் செய்யறேன். சும்மா சொன்னதே சொல்லி என்னை வெறுப்பேத்தாதீங்க அப்படின்னு அங்கிருந்து போயிட்டா. இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் மருமக வெளியிருந்து வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வந்து டோரை சாத்திட்டு அவளோட அத்தை கிட்ட ஓடி போனா. அத்தை, நீங்க அர்ஜென்டா உள்ள வாங்க நான் சொல்றேன். எதுக்குடி நீ இப்படி அவசரப்படுற? நீ எந்த கடையில எந்த பொருளை திருடுன? அத்தை, நான் உங்க கண்ணுக்கு திருடி மாதிரி தெரியறேனா என்ன? நீ திருடி இல்லைனாலும் உன் கஞ்சத்தனத்தினால எதனா ஒரு பொருளுக்கு பணம் கொடுக்காம ஓடி வந்திருப்ப. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க ஒரு முறை கூட வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு அறைக்குள்ள கூட்டிட்டு போனா. ஒரு சேரை எடுத்து, அத்தை இதுல உக்காருங்க நான் சொல்றேன். நீ என்ன பிளான் போட்டிருக்கியோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு உக்காந்தாங்க. உடனே மருமக பக்கத்துல இருந்த கயிறை எடுத்து அத்தைய சேர்ல இருந்து எழுந்துக்காத மாதிரி கட்டி போட்டுட்டா. அத பார்த்து அத்தை பயந்து போய், அடியே என்ன எதுவும் செஞ்சிடாத, நான் உனக்கு அம்மா மாதிரி, என்ன விட்டுடுறி. ஐயோ, சும்மா ஓவர் ஆக்டிங் செய்யாதீங்க, நான் சொல்றத கூலா கேளுங்க அப்படின்னு ஏதோ சொல்ல வரும்போது அந்த டோரை யாரோ தட்டுனாங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஒரு முறை டோரை திறக்கிறியா? சுபத்ராமா, சுபத்ராமா, வீட்டுல யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்ல போல இருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு சத்தம் நின்னுடுச்சு. அப்போ மருமக அந்த கயிறு அவுத்து, என் ஃப்ரெண்டு இந்த ஊரு காந்தமோட பையனை கல்யாணம் செஞ்சுக்க போறா. அவங்க நம்மள கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தாங்க. ஒருவேளை நம்ம அவங்க கண்ணுல பட்டுட்டா 1000 ரூபாய் மொய் பணத்தையும் ஒரு புடவையையும் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா என்னோட கல்யாணத்துக்கு அவங்க அததான் கொடுத்தாங்க. அதுவே அவங்க கூப்பிடலனா நமக்கு பணம் மிச்சமாகும்ல அப்படின்னா. இப்படி மருமக சொன்னதை கேட்ட அத்தை அவளை ஒரு மாதிரி பார்த்தாங்க. என்னாச்சு அத்தை அப்படி பாக்குறீங்க? என்னோட யோசனை புதுசா இருக்குல்ல? புதுசா ஒண்ணும் இல்ல, குப்ப மாதிரி இருக்குது. எல்லார்கிட்ட இருந்து வாங்கிப்பே தவிர திரும்ப கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்திலேயே உன்னை விட பிசுனாரி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை பிசுனாரி போட்டி வச்சா அதுல கண்டிப்பா முதல் பரிசு உனக்கு தான் வரும். நீங்க மறுபடியும் என்ன புகழாதீங்க அத்தை அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே போயிட்டா. அத பார்த்த அத்தை இன்னும் ஷாக் ஆகி, நான் அவளை திட்டுறன்ற விஷயம் கூட அவளுக்கு புரிய மாட்டேங்குது, என்னத்த சொல்றதோ என்னவோ. இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு. கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சுது. அத்தை மருமகளை கூப்பிட்டு, இங்க பாரு, இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு பிசுனாரியா இருந்தாலும் நான் அதை பொறுத்துக்கிட்டேன். இப்ப நான் சொல்ல போறத நீ ஒழுங்கா செய்யலனா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யறேன் சொல்லுங்க அத்தை. கார்த்திகை 3வது திங்கக்கிழமைக்கு ஒரு சில வயசானவங்களுக்கு விருந்து சாப்பாடு கொடுக்கறது நம்ம வீட்டோட பழக்கம். நீ சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர திங்கக்கிழமை விருந்து கொடுக்கணும். ஓ, அவ்வளவுதானா? நான் கண்டிப்பா கொடுக்கறேன் அத்தை அப்படின்னு சொன்னா. அத்தையும் மருமகளை நம்பி அங்கிருந்து போயிட்டாங்க. ஐயோ, விருந்து சாப்பாடுனா நிறைய செலவாகும்,
இதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு அவன் நல்லா யோசிச்சா. மருமகளுக்கு ஒரு பிசுநாரி யோசனை வந்துச்சு. விருந்து சாப்பாட்டுக்கு கூப்பிடுறதுக்காக பக்கத்து வீட்டு குமாரி கிட்ட போய், ஆ குமாரி, வர திங்கக்கிழமை எங்க வீட்டுல கார்த்திகை விருந்து சாப்பாடு ஏற்பாடு செய்யற, நீ கண்டிப்பா வரணும். ஹா, வருஷா வருஷம் உங்க அத்தை போடுவாங்க, இப்போ நீ போடுற, கண்டிப்பா வர. ஆ, ஆனா இந்த முறை நான் இன்னும் சிறப்பா செய்ய போறேன். நீ உன்னோட வீட்ல இருந்து அரிசி பருப்பு காய்கறி மளிகை சாமானங்களை கொடுத்தா உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் வருமா, ஒரு சாமியார் தான் சொன்னாரு. அப்படியா, அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கற, வாங்கிட்டு போ அப்படின்னு அரிசி மளிகை சாமா காய்கறிங்களை கொடுத்து அவ அனுப்பி வச்சா. இப்படி கூப்பிட்டவங்க எல்லார்கிட்ட இருந்தும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா. வீட்டுல அது எல்லாத்தையும் பார்த்த அத்தை, என்ன நீ இவ்ளோ சரக்குங்களை வாங்கினியா? ஆ ஆமா அத்தை, விருந்து ரொம்ப நல்லா இருக்கணும்ல. ஐயோ, நீ இவ்ளோ மாறி இருக்கனா, அது ரொம்ப பெரிய விஷயம். சரி சரி, எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னா. திங்கக்கிழமை நாளும் அன்னைக்கு வந்துருச்சு. மருமக இப்படி நினைச்சா, ஐயோ இவ்ளோ சரக்குங்களை சமைக்கிறதுக்கு மனசே வரல, எதனா ஒரு சாக்கு சொல்லி விருந்த தடுக்கணும், இந்த ஒரு வேளை மட்டும் சாப்பிடலனா இது எல்லாமே மீந்து போயிடும் அப்படின்னு வெறும் சோறையும் மோரையும் மட்டும் தயார் செஞ்சு வச்சா. அப்போ விருந்து சாப்பாட்டுக்கு எல்லாரும் வந்து உக்காந்தாங்க. மருமகளே, எல்லாரும் வந்துட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. மருமக எல்லாரும் முன்னாடி பிளேட்ட வச்சுட்டு வரிசையா சாதம் வச்சுக்கிட்டே போய் திரும்ப மோர் ஊத்திக்கிட்டே போனா. அத பார்த்த எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அத்தை கூட ஷாக் ஆகி பார்த்தாங்க. என்ன லக்ஷ்மி இது, விருந்து சாப்பாடுன்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இன்னைக்கு மோர் சாதம் சாப்பிடுறது ரொம்ப நல்லதா, அதுக்குதான் கொடுத்த. இது மோசம், எங்க கிட்ட எல்லா காயங்களும் அரிசி பருப்புங்களையும் வாங்கிக்கிட்டு இப்படி மோர் சாதம் எங்களுக்கு போடுறியா? என்ன உங்ககிட்ட வாங்கிட்டு வந்தாளா அப்படின்னு அத்தை அவங்க கிட்ட கேட்டாங்க. அதுக்கு எல்லாரும் நடந்ததை சொல்லிட்டு முகத்தை சுளிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அதனால அத்தைக்கு பயங்கரமா கோபம் வந்து, ஏதேதோ சொல்லி பிச்சைக்காரி மாதிரி எல்லார்கிட்டயும் பிச்சை வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒழுங்கா சோறு போடாம கூட அனுப்புற உன்ன அப்படின்னு ஒரு உலக்கைய கையில எடுத்து வீடு முழுக்க துரத்தி துரத்தி மருமகளை அவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அன்பா பாத்துக்கிற அத்தை, கொடுமக்கார கணவன். கமலாபுரம்ங்கிற ஊர்ல ராதாமாங்கிற ஒரு அம்மா அவங்க பையன் ராஜு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராஜுவுக்கு கல்யாண வயசு வந்தாலும் வேலை வெட்டி இல்லாம ஊதாரியா சுத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராஜு வீட்ல இருந்து வெளியே போகும்போது, டேய் ராஜு, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்க போற சொல்லு, எதனா ஒரு வேலையில சேருடா, உனக்கு புண்ணியமா போகும், என்னால இப்படி தனியா கஷ்டப்பட முடியலடா. ஏய் ப, வேலைலாம் யார் செய்வா, என்னால வேலை செய்ய முடியாது. வேலை செய்யலனா எப்படா நம்ம வாழ்றது, எதனா ஒரு வேலைக்கு போனாதானே நம்ம வீட்டை நடத்த முடியும். நீ இருக்கிறல்ல வீட்டை பாத்துக்கிறதுக்கு, நீ போனதுக்கு அப்புறமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு அவன் போயிட்டான். ராதம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டு சுப்பம்மா கிட்ட அவங்க கஷ்டத்தை சொன்னாங்க. இவன் எதுக்கு இப்படி இருக்கிறான்னு எனக்கு ஒன்னும் புரியல, என்ன செஞ்சா இவன் திருந்துவான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை கல்யாணம் செஞ்சு வச்சா மாறுவான்னு பார்த்தா இவனை கல்யாணம் செய்யறதுக்கு யாரு முன் வருவாங்க சொல்லு. நிச்சயமா இவனுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சாதான் இவன் உன்னோட வழிக்கு வருவான் போல இருக்கு. நீ சரின்னு சொன்னா என் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருக்கிறா, அவ பேரு லக்ஷ்மி, ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை, வரதட்சணை எதுவும் வராது. எனக்கு ஒரு ரூபா கூட வரதட்சணை வேண்டாம், அந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்தா போதும், என் பொண்ணு மாதிரி பாத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ராதம்மா. அதனால சுப்பம்மா அந்த பொண்ணுகிட்டயும் அவங்க சொந்தக்காரங்க கிட்டயும் பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சா. இப்படி ராஜுவ லக்ஷ்மி கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ராதம்மாவுக்கு மருமகளா வந்தா. பாருமா லக்ஷ்மி, இன்னில இருந்து நீ அனாதை கிடையாது, உனக்கு நானும் அவனும் இருக்கிறோம், முறைக்கு நான் உனக்கு அத்தை வந்தாலும் நான் உன்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவ சொன்னதை கேட்ட லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீங்க இப்படி பேசும்போது இவ்வளவு நாளா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரே வழியா தீந்து போன மாதிரி இருக்கு, அம்மா மாதிரி நீங்க எனக்கு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். ஹா லக்ஷ்மி, உன்கிட்ட நான் என் பையனை பத்தி சொல்லணும். சுப்பம்மா என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அவரை பொறுமையா நம்ம வழக்கி கொண்டு வந்துடலாம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அத்தைக்கு தைரியம் வந்துச்சு. இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் ராத்திரி ராஜு வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து நேரா சாப்பாடு போட்டுக்க போனான். அது ஜில்லுன்னு இருந்ததுனால, ஏய் லக்ஷ்மி, என்ன சோறு இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு, உடனே இதை சூடு பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னான். அதனால லக்ஷ்மி அதை சூடு செஞ்சு எடுத்துட்டு வந்து
நாங்க உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்து சாப்பிட்டோம். நாளையில இருந்து குடிக்கிறத நிறுத்திட்டு சாப்பாடு நேரத்துக்கு வீட்டுக்கு வாங்க. இல்லனா தினமும் சோறு இப்படி ஜில்லுன்னு தான் இருக்கும். நீ இந்த வீட்டுக்கு வந்து 4 நாள் கூட ஆகல. நீ என்னையே எதிர்த்து பேசுறியா? அப்படின்னு லட்சுமியோட ரெண்டு கண்ணத்தலயே அடிச்சான். அத பார்த்த ராதம்மா வேகமா ஓடி வந்து ராஜுவை தடுத்து, டேய் வீணா போனவனே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவள அடிக்கிற, அவள எதனா சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டே சொல்லிட்டேன். என்னை யார் எதிர்த்து பேசினாலும் அவங்க யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் அடிப்பேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து போயிட்டான். பாவம் லக்ஷ்மி அழுதுகிட்டே இருந்தா. ராதம்மா அவளை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு, அழுவதம்மா, நீ அழுவுறத பார்த்தா எனக்கும் அழுக வருது. அந்த வீணா போனவன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி செய்வான்னு தெரியல. அத்தை, நாளில இருந்து வீட்டுல ஒரு ரூபாய் கூட எங்கேயும் வைக்காம மறைச்சு வச்சிருவோம். அப்போ அவரு கண்டிப்பா குடிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னான். ராதம்மா மருமக சொன்ன மாதிரியே செஞ்சா. இப்படி நாட்களும் போச்சு. ராஜு தினமும் லக்ஷ்மியை ஏதோ ஒரு காரணமா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தான். ராதம்மா லக்ஷ்மி ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் காலையில அத்தையும் மருமகளும் வேலைக்கு போகலான்னு முடிவெடுத்துக்கிட்டு கிளம்பும் போது ராஜு அவங்களுக்கு குறுக்க வந்து, ரெண்டு பேரும் எங்க கிளம்பி போறீங்க? உன்ன மாதிரி வெட்டியா இருந்தா வீட்டை எப்படி நடத்துறது? அதுக்குதான் மருமகளையும் ஏன் கூடவே நான் வேலைக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க எங்கனா போய் சாவுங்க எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு பணம் வேணும், அத கொடுத்துட்டு போங்க. வீட்ல இருந்தா எடுத்துக்கோங்க, எங்க கிட்ட இல்ல. வீட்ல இல்லன்றதுனால தான் நான் கேட்டேன். நாங்க எங்க இருந்து எடுத்துட்டு வர்றது? வேணும்னா நீங்க போய் சம்பாதிச்சுக்கோங்க. நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு ரூபாய் கூட வரதட்சணை வாங்கல. மரியாதையா போய் சாயந்தரத்துக்குள்ள என்கிட்ட பணத்தை எடுத்துட்டு வந்து கொடு, இல்லனா உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன். நீங்க என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க, ஆனா நான் ஒரு பைசா கூட கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு போக பார்த்தா லக்ஷ்மி. ராஜு குறுக்க வந்து காதல இருந்த தங்க கம்மல அப்படியே இழுத்துட்டான். அதனால கம்மல் அவந்து போய் காதல இருந்து ரத்தமா வந்துச்சு. அம்மா வலிக்குது அப்படின்னு கத்துனா. அத பார்த்த அத்தை, அட பாவி, நிஜமா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? இன்னைக்கு கம்மல் மட்டும்தான், நாளைக்கோ நாளானிக்கோ நான் இந்த வீட்டை கூட வித்துருவேன். குறுக்க வந்தீங்க ரெண்டு பேருக்குமே அடி கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு அவன் கிளம்பி போயிட்டான். லக்ஷ்மி அழுதுகிட்டே, ரொம்ப வலிக்குது அத்தை, இதெல்லாம் என்னாலதான், என்ன மன்னிச்சிருமா? எதுக்கு அத்தை அப்படி சொல்றீங்க? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? இந்த வீணா போனவனை உனக்கு கட்டி வச்சு நான் பெரிய தப்பு செஞ்சிட்டமா. நீ இங்க இருந்து போயிடுமா, கண்டிப்பா அவன் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டான். அம்மா மாதிரி பாத்துக்கிற உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உங்க கூடவேதான் இருப்பா அத்தை அப்படின்னு அழுதா. ராதம்மா மருமக மேல ரொம்ப அன்ப காட்டி அவளை அணைச்சுக்கிட்டா. வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், ரொம்ப ரத்தம் வருது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. வழியில அவங்க எதிர்க்க ஒரு போலீஸ் வந்து, நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன அந்த ரத்தம் அப்படின்னு சந்தேகமா கேட்டாரு. அப்போ ராதம்மா அவ பையனை பத்தி சொன்னா. அத கேட்ட போலீஸ் பாவம் பார்த்து, இந்த மாதிரி புருஷனால நிறைய பொம்பளைங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. உன் புருஷனை கொஞ்ச நாளைக்கு ஜெயில வச்சு லத்தி அடி கொடுத்தா வீட்டோட மதிப்பு தெரியும். அப்போ அவன் தன்னால உங்க வழிக்கு வருவான். சாயந்தரம் உங்க வீட்டுக்கு நான் வரேன், நீங்க இப்போ பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அத்திய மருமகளும் ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ராஜு நல்லா குடிச்சிட்டு வந்து, ஏய் வரதட்சணை பணத்தை கொண்டு வர சொன்னல, கொண்டு வந்தியா? நான் எந்த பணமும் கொண்டு வரல. உனக்கு எவ்வளவு திமிரு, சொன்னதை செய்ய மாட்டே அப்படின்னு அடிக்க போகும்போது போலீஸ் குறுக்க வந்து, உன்னோட மனைவிய நீ ரத்தம் வர அளவுக்கு அடிச்சதுக்கு நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன், வா அப்படின்னு அடிச்சிட்டு கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுட்டாரு. லக்ஷ்மி ரொம்பவே கஷ்டப்பட்டா. நீ ஒன்னும் கஷ்டப்படாத, அவனுக்குள்ள மாற்றம் வரும். வெளியே இருந்தா வேலைக்கு ஆக மாட்டான். அந்த போலீஸ்காரரு நல்லதுதான் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஆறுதல் சொன்னான். ராஜுவுக்கு சரியான சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம தினமும் ஜெயில நரகத்தை அனுபவிச்சான். போலீஸ் அவனை ஜெயில எல்லா வேலைகளையும் செய்ய வச்சாங்க. இப்படி 6 மாசம் போயிடுச்சு. சார், நான் இங்க கஷ்டப்பட்ட மாதிரியே வெளியே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சுக்கிறேன். நான் என் மனைவியையும் அம்மாவையும் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன விட்டுருங்க சார் போலீஸ் கிட்ட இப்படி கெஞ்சினா. போலீஸ் வார்னிங் கொடுத்துட்டு, நான் தினமும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீ வீட்ல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தினு தெரிஞ்சதுனா வாழ்க்கை முழுக்க அப்புறம் ஜெயில் தான் அப்படின்னு மிரட்டிட்டு விட்டுட்டாரு. ராஜு வீட்டுக்கு போனான். ராஜுவ பார்த்து ரெண்டு பேருமே பயந்தாங்க. அத கவனிச்ச ராஜு, பயப்படாதீங்க, நான் ஒன்னும் தப்பிச்சு இங்க வரல, விடுதலை வாங்கிக்கிட்டு தான் வந்தேன்.
அப்படின்னு எதிர்க்க சோகமா நின்னா. லக்ஷ்மி கணவனை பார்த்து இறக்கப்பட்டு, எதனா சாப்பிடுறீங்களாங்க அப்படின்னு அன்பா கேட்டா. ராஜுவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. நீங்க முதல்ல என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப தப்பு செஞ்சிட்டேன். இன்னில இருந்து நான் எல்லா தப்புங்களையும் சரி செஞ்சுக்கிறேன். நாளையில இருந்து நீங்க வீட்டுல இருங்க, நான் வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவ அழுதுகிட்டே சொன்னா. இப்படி ராஜு கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து அத்தையும் மருமகளும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க.